நாங்கெல்லாம் ஆக்சுவலா ஒன்னா ஒரே காலேஜ்ல படிச்சோம், ஒன்னா படிச்சவங்க இல்ல, ஒரே காலேஜ்ல படிச்சவங்க இவங்க எல்லாம் என்னுடைய ஜூனியர்ஸ். பாலைவனத்துக்குள்ளே பசுமையான நினைவுகள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவியே பார்த்தா கேப்ஷனா கேப்ஷனா நீ என்ன கேட்டன்றதுல நாங்க கேட்கல என்ன இருக்கு எனக்கே தெரியும். மற்றும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க இவங்க எல்லாம் என்னுடைய இருக்கு ஃபைனான்ஸ் சொசைட்டில. ஆமா எஸ் ஃபைனான்ஸ் சொசைட்டி. நான் வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. நான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கல்லூரி? கல்லூரி வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரி இல்ல, இதுக்குள்ள வந்து படிப்பு நல்லாதான் பண்ணாங்க. நாங்க வந்தப்போ வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்போ காலேஜுக்கு ஈவெண்ட்டுக்கு அனுப்புறதுல இருந்து அந்த கல்ச்சுரல் ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துட்டு போய் தனியா ஒரு பிளாக்ல போட்டாங்க. ஆமா நிறைய விஷயங்கள் கேட்டு தாங்க தெளிவாங்கன்னு சொல்லி அது ஒவ்வொன்றா சொல்லுவேன். இல்லைண்ணா, இப்போ சில பேர் வாத்தியாரெலாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து அவங்களாம் வந்து நான் தான் அந்த பையனுக்குலாம் வந்து இது பண்ணி நிறைய இந்த மாதிரி டேலண்ட் இருக்குது இதெல்லாம் வந்து இங்கே கிளாஸுக்குள்ளேயே வச்சு மிமிக்ரி பண்ணிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு விஷயம் அந்த மாதிரி பேசுவான், டக்குன்னு இந்த மாதிரி பண்ணுவான். ஆடே அதெல்லாம் இங்கெல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு தேர் இஸ் அ வே அப்படின்னு நான் ஒருத்தன் சொல்லிட்டு சொன்னாரே. நாங்களாம் அவர் உண்மையா சார். அப்புறம் இன்னும் எப்படி சொல்கிறது, நீங்கள் அப்புறம் படத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படமாக வர வர இதாகிட்டு இருக்கும்ல, ஃபேமஸாக என்னன்னா வந்து ஒவ்வொரு வாத்தியரை வந்து அந்த பையன் வந்து நாங்கள் படிக்க மாட்டோம் அரியர்லாம் வச்சு சுற்றிட்டு இருப்பான். அப்போ பார்க்கும்போது அவன் என்ன தான் இருந்தாலும் அவன் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போகும்போது எவ்வளோ கரெக்டாக முடியுமா சின்சியர் பாய் அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கலாம், நீங்களாம் எங்கடாம்பாங்க ஐயோ சரி சரி சார் அப்படின்ட்டு வந்துட்டு இருப்பான். நல்லாவும் சொல்லியிருக்காங்க இப்படியும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு திங் என்னன்னா நான் முடிக்கும்போது ரெண்டு அரியர் இருந்துச்சு, அப்புறம் அதுக்கு அடுத்த செமஸ்டர் தான் கிளியர் பண்ணேன். ரெண்டு தான் வச்சிருந்தேன். நீங்க எத்தனை பேர், நீங்க எத்தனை முடிக்கும் போது ரெண்டு பேரும் கேட்டுதான். எனக்கும் 20-22 பேப்பர் ஒரு பக்கம் விழுந்தது. உங்களுக்கு அது ஒரு 22 அப்புறம் 12 ஆக்குனேன் நான் ஃபைனல் இயர் வர்றப்ப. சூப்பர். அதுக்கப்புறம் அழகான பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ காலேஜில் நீங்கள் படிக்கும்போது டிசிப்ளின் கமிட்டி இருந்துச்சா? அதெல்லாம் டிசிப்ளின் கமிட்டின்னு ஒன்று இல்லை, இருந்தது. அதெல்லாம் கிடையாது, மதிக்க மாட்டான். வேற ஒன்று இருந்தது. ஆமாம் இருந்தது எனக்கு தெரியாது. இல்லை டிஎன்பி குரூப்லேருந்து அது ட்ரைனிங் அண்ட் பிளேஸ் பார்த்தீங்களா இவங்க என்ன அவர் நான் வச்சு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நீங்க படிக்கிறப்பல இருந்திருக்கும்ல நான்வெஜ் கட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. அதுக்கு காரணம் அந்த ஈடி. நான் வந்து என்ன பண்ணா, நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த டீச்சர் வந்து அவனை போய் நீ மிமிக்ரி பண்ண மிமிக்ரி பண்ணி ஏத்தி விட்டானே. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா என் பசங்க தான் ஏத்தி விட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆனுவல் டே. அப்ப
இன்டர் காலேஜ் நம்ம காலேஜுக்குள்ளேதான் இன்டர் காலேஜ் ஆகிட்டல காலேஜுக்குள்ளே நடந்த ஆனுவல் டே தான். எல்லாம் இருக்காங்க, கேப் இருக்குது, நீ சும்மா ஏறி கிளாஸ்லலாம் மிமிக்ரி பண்ணுவே இல்லை பண்ணிடானே. நான் கிளாஸில் வந்து டிசிப்ளின் கமிட்டி டீச்சர்ஸ் மாதிரி பண்ணுவேன், அவங்கள மாதிரியே கிளாஸ் எடுக்கிறது அதை பண்ண அதை ஏறி பண்ண சொல்லிட்டாங்க என்னைய. நான் பாட்டுக்கு ஜாலியாக பண்ணி எல்லாம் எந்திரிச்சு கை தட்டி பயங்கரமான ரெஸ்பான்ஸ் நான் பதட்டத்திலே பண்ணேன். இவனுங்க கை தட்டி அடிச்சு நவுத்திட்டானுங்க கிளாப்ஸு. டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரே சிரிப்பு, லேடி டீச்சர்ஸ்க்கெல்லாம் எல்லாம் புதுசா வந்த ஸ்டாஃப்ஸ் இல்லையா அவங்களுக்கே தெரியும் அவங்கலாம் அப்படியே அவங்களுக்கு சிரிச்சுட்டு எல்லாம் செலிப்ரேட். நமக்கு ஒரே ஜாலியாகி நான் ரெண்டு மூணு வயசு தான் கிளாஸ்ல பண்ணுவேன், இவனுக்கு கை தட்டினோடனே ஏழு எட்டு டீச்சர்ஸ் ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெச்ஓடியில இருந்து எல்லாரையும் அட்டஜி நவுத்தி எல்லாம் எந்திரிச்சு கிளாப் பண்ணி ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து இறங்கி வர அப்படி ஒரு ஒரு 10-15 மினிட்ஸ்ல ஸ்டார் ஆயாச்சு. சூப்பர். அப்படியே வந்து கேன்டீன்ல வந்து அப்படி நின்றுட்டு இருக்கேன், ஒரு சீனியர் வந்தாரு, என்னடா பண்ண உள்ள ஏன்னா இல்லை நான் ஸ்டாஃப் உனக்கு தேடிட்டு இருக்கேன் டிசிப்ளின் கமிட்டியில அப்படின்னு. டிசிப்ளின் கமிட்டியில தேடுறாங்க ஐயோ என்னென்ன சொன்னீங்க டே ஏன்டா இப்படி பண்ணவனுங்க சும்மா விட மாட்டானுங்க போடா அப்படின்ட்டு போயிட்டார். நடுங்க ஆரம்பிச்சு உன்னை தேடிட்டு இருக்காங்கன்னு மேலே நம்ம இந்த மெயின் பில்டிங் கிளாஸ்லாம் இருக்கலாம் அதில் மேல் ஃப்ளோரில் கடைசி ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் இன்றைக்கி எங்கிட்டும் சிக்கூடாதுட்டு மத்தியானத்தோட கிளம்பி ஓடி அதுக்கப்புறம் ஸ்டடி ஹாலிடேஸ்னால தப்பிச்சு இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமில் வந்து உட்காரன செமஸ்டரில் அந்த டிசிப்ளின் கமிட்டியில் ஒரு வாத்தியார் தான் அங்கே இன்விஜிலேட்டர் ஒளிஞ்ச மாதிரியே இருந்து அந்த எக்ஸாம் எழுதலை. அரை மணி நேரத்தில் கையெழுத்து போட்டு பேப்பரை கொண்டு அடுத்த செமஸ்டர் எழுதிக்கலான்னு கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். அப்படி தப்பிச்சேன். இப்படி தான் நம்ம மிமிக்ரி ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம காலேஜில் தான் கல்ச்சுரல்ஸ்க்கு பஸ்ஸு கொடுத்து ஸ்டாஃப்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லி ஃபுட்டு பேட்டா கொடுத்து 150 ருபீஸ் கொடுப்பாங்க அப்போ அந்த டைமில். அதெல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணதுனால தான் இன்னைக்கு சந்தோஷ் நாராயணன், லிரிசிஸ் முத்தமிழ், நான், அருண்ராஜா, திபு, நீங்கள் கோபி, சுதாகர், அப்புறம் வந்து இப்போ ஐயப்பன், ஸ்ரீதரன் இவங்கெல்லாம் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது நம்ம காலேஜில் இருந்து சினிமாவுக்கு வந்து காலேஜ் ஆஃப் சினிமா அண்ட் டெக்னாலஜின்னு வச்சிடலாம். ஆமாம், இங்கே படிச்சது ஆமாம் குறிப்பிட்ட வருஷத்துல தான் எல்லாருமே வெளியே வந்துட்டு இருந்தோம். ஆமாம், நாங்கள் வரும்போது இந்த அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப தடை செய்யப்பட்ட இயக்கமாக வச்சுருந்தாங்க. அதில் அது சொன்னாவே டக்குன்னு பார்ப்பாங்க, அந்த இதில் நீ எதுக்கு போராடிப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து வெளிகாலேஜ்லாம் போகிறாங்கல்ல, சில பேர் வந்து வெளிகாலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ் அவங்க எந்த குரூப்லையுமே கிடையாது. அவங்க கிளம்பி எங்கே போயிட்டு ஆங்க அப்படியே சுற்றுறது அதெல்லாம் எங்கள் செட்லேயும் வருவாங்க. நாங்கள் கோயம்புத்தூர் சிஐடி கல்ச்சுரல்ஸ் போகும்போது 84 பேர் போனோம் ஒரு வாட்டி பஸ்ஸில். அதில் 50 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, மீதி 34 பேர் ஜோடிகள். கடுப்பாக இருக்கும் நமக்கு இந்த ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்னு அலையும் போது இவங்க வந்து அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு செட் எடுத்து வச்சிருக்கோம், எல்லாருமே ஒரு செட் எடுத்துருப்பாங்க. கரெக்டா இங்க வச்சு இது ஒரு போட்டோ எடுக்கிறது. என்னன்னா ஒரு பஸ் டிரைவருக்கும் எங்க சீனியருக்கும் ஒரு வாக்குவாதம் ஆயிப்போச்சு. அவர் ஏதோ ஒண்ணு பேச, இவர் ஏதோ ஒண்ணு சொல்ல பஸ் டிரைவர் இவரை போட்டு அடிச்சு விட்டாரு. உடனே அது எப்படி எப்படி இவர் இவரை வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிரின்சிபல்ட்ட முறையிடலான்னு போயிருக்காரு. அப்போ வந்து திருப்பி ஏதோ ஒன்று வாக்கியதாரி ஆரம்பிச்சு. அவர் ஏதோ நீங்கள் என்னடா பொறிக்கு போல சுற்றிட்டு ஏதோ போட்டாலும் போட்டுருக்கு. உடனே வந்து அந்த படத்தில் காப்பாங்கள்ல, இந்த ஜீன்ஸ் படத்தில் கண்ணாடி உடச்சிக்கிட்டே போவார்ல, அது மாதிரி கிளாஸ் கண்ணாடியை ஃபுல்லாக உடச்சிக்கிட்டே போயிருக்காருண்ணே. ஒரு இடத்துல குத்தும் போது குத்தி இந்த இடத்துல நிரம்பு வந்துருச்சு, ரத்தம் வந்துருச்சு. ரத்தத்தை பார்த்தாலும் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் வெளியில ஸ்ட்ரைக் நடக்குது மறிச்சிட்டாங்க. அந்த பக்கம் ஆசு பக்கம் ஒரு கேட் இருக்குல்ல, அங்க திறந்து விட்டாங்க. ஏய் ஆசா அந்த ப்ரோ டைம் மறிக்கிறான்னு, இதெல்லாம் பண்ணாதீங்கடா, இதெல்லாம் சின்ன விஷயம்டா. இப்ப என்னடா உங்களுக்கு பிரச்சனைனு கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்ப பிரின்சிபல் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ட்டாங்க. அவர் வந்து சார் இவங்க கிட்ட நாயசர் கேட்கணும், பொறுக்கி போயிட்டு நாயசர் கேட்கணும், அவரு இருக்காரு. சில கேட்டுருங்க, கேட்டாதான் வந்து கலந்து போவாங்க. இல்ல என்னன்னா வாட்ச்மேன் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. அவர் வந்துட்டு ஏ இவன் யாரு, இந்த இவன் ரவுடி சம்பன்றானுங்க, இவனுங்க கிட்ட அவரையே மன்னிப்பு கேட்கணும், கேட்க முடியாதுரா அப்படின்னாரு.
அப்படியே பார்த்தாங்க. பிரின்சிபல் மேடம் கேட்கணும். எது ஆமா பிரின்சிபல் கேட்கலன்னா முடியாதுன்னு சொல்லி டேபிள் தூக்கி உடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கேக்குறப்பா சாரி சாரிப்பா உங்களெல்லாம் காலேஜில் சேர்த்தேன் பார்த்தியா சாரி அப்படின்னாரு. ஆ சூப்பர் சார் வந்து வீடியோ எடுத்துருக்கலாம் விட்டாரு. அப்போ அந்த கேமரா ஃபோன் இதெல்லாம் வந்தது இல்லை. அப்போ டக்குன்னு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு ஷேர் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து காலேஜ் ஜேஜே சிட்டின்னு போட்டால் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று வரும்ல, அதில் போய் வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு ஒரு பசங்க ரூம்ல எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டான்ஸ் போட்டு ஜிஞ்சுக்கு 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 நான் ஆடிட்டே போய் ராத்திரி நேரத்துல ஆடி இந்த வீடியோ எவனோ ஒருத்தன் போட்டு விட்டானே அதுல இந்த நேம போட்டாலும் இதுதான் முத வீடியோவா வருது எவன் போட்டாலே தான் வருது ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு தூக்கி அப்பெல்லாம் வைரல் ஆக்கி விட்டாங்க அந்த வீடியோ. ஐயோ அவளை எஸ்ஓ கொடுத்து விட்டாங்க அப்படின்னு. இது எதுவுமே நாங்க இன்வால்வ்டு கிடையாதுங்க. இதெல்லாம் பண்ணாங்க நாங்க அதை நாங்க அங்க இருந்தோம். ஆமா அந்த மாதிரி நீங்க ஆக்டிவா இருந்திருக்கீங்க. ஆமா ஓகே. அது அந்த ஸ்ட்ரைக்குமே நாங்க பண்ணது இல்லை, தேர்ட் இயர் பண்ணதுதான். நாங்க இருக்கும்போது கேட்டை க்ளோஸ் பண்ண, ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபைனல் இயர் வந்துருச்சு. நாங்களாம் என்ன சொல்லிட்டோம், நாங்க வெளியில இருந்து ஆதரவு தரோம் உங்களுக்கு, கிளாஸுக்குள்ள போக மாட்டோம், ஸ்ட்ரைக்குக்கும் வர மாட்டோம், நாங்க காலேஜ் அன்னைக்கு லீவு, ஏன்னா எங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் வருது, நீங்க பண்ணிட்டு போயிருவீங்க, எங்களை குத்திட்டு ஓடிடுவாங்க, நாங்க வரமாட்டோம்னு சொல்லி. பட் நான் பார்த்த பர்ஸ்பெக்டிவ்ல கல்ச்சரல்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது காலேஜ் தான். அது உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்லலாம். நினச்சிருந்தா அதுக்கு ஸ்ட்ரிக்டாக நோவே சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா நம்ம இவ்வளோ பேர் வந்து ஒரு காலேஜ்லேருந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு காலேஜ்லேருந்து இவ்வளோ பேர் வர்றது ரொம்ப ஈஸி இயல்பு, எப்பவுமே நடக்கும். அது அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் நிறைய நம்ம இருந்துட்டு லயலாவாக இருக்கட்டும், எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும், சென்னையில் எந்த காலேஜ் ஹிந்துஸ்தான்லேருந்து அப்போ சொல்லுவாங்க ஸ்ரீகாந்த் வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் சார் வந்து இந்துஸ்தான்ல படிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருக்கு. ஏன்னா சினிமா கனெக்ட் இருக்கிறதுனால திருச்சிக்கும் சினிமாக்கும் பெரிய கனெக்ட் கிடையாது. நிறைய லெஜண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க பட் அதிக பேர்லாம் கிடையாது. இப்போ மதுரையிலேருந்து எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ வந்தாங்க. ஸோ அப்படியே அப்படி திருச்சியிலேருந்தே கம்மின் போது ஒரு காலேஜ் காலேஜ் பேர் வந்திருக்கிறாங்கன்னா அது நிச்சயமா நான் சந்தோஷப்படுறேன். ஹெச்ஓடி ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த டைம்ல ஏய் இவ்வளவு எல்லாம் பேசி விட்டு ஹெச்ஓடிக்கு நன்றி சொல்லணும், பிரின்சிபாலுக்கு நன்றி அப்படி சொல்லி சாஃப்டா முடிக்கிறாரா. தப்பிக்க முடியாது. சாரி நான் அதுக்காக சொல்லணும். நான் என்ன என்ன மீனிங்கா சொல்லணும்னா, இப்ப நீங்க இருந்தப்ப வந்து பிரின்சிபல் இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து சண்முகமூர்த்தி சண்முகநாதன் சார் வந்து பெரிய சப்போர்ட், சண்முகநாதன் சார் வந்து சேர்மன் செல்வராஜ் சார் பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா அப்ப அவரு சப்போர்ட் பண்ணுவாரு, ஆனா அவர் டெய்லி வர மாட்டாரு. ஆமா சண்முகன் சார் மட்டும் தான் இருப்பாரு. அவர்கிட்ட கப் கொண்டு போனோம்னா எல்லாரும் வாட்டு கூப்பிட்டு ஓகே பா கட்டி கொடுத்து இது பண்ணுவாரு. வேற எங்க இங்க கப்பா போய் கப்பா இது நீ ஏன் ஜெயிச்ச, எங்க போன, என்ன போன, வாழ்க்கையில ஒரு புறதுக்கு நீ தான் பண்ற சும்மா கிளாஸ்ல தூங்குறேன் இந்த மாதிரி பண்றேன்னு பண்ணு மாச கணக்குல ஓடினி. 6 மாசம் ஓடி வாங்கி காலேஜுக்கே போ, கிளாஸ் காலேஜுக்கு வருவோம், கிளாஸுக்கு போய் பேகை வச்சுட்டு ஃபேனாட் ஷோருக்கு போயிடுவோம். அங்க போயிட்டு மியூசிக் கிளாஸ், ட்ரம்ஸ், அப்புறம் வந்து சிங்கிங், அப்புறம் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் நாங்க வளர்த்துக்கிட்டு. அப்படியே இல்ல கல்ச்சுரல்ஸ் போறதோட ஃபர்ஸ்ட் திங் என்ன, நம்ம வந்து மீடியா சூஸ் பண்றோம் பண்ணலங்கிறது செகண்டரி. ஒரு 19-20 வயசுல வந்து நீங்க ஒரு 2000-3000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேஜ்ல ஃபேஸ் பண்றீங்கல்ல, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்றதை விட ஒரு பெரிய மேட்டர். எனக்குலாம் அங்கதான் டியூனே ஆச்சு, இவங்களை கத்தாம வச்சுக்கிறது எப்படி. ஆமா அதுக்குதான் பெர்ஃபார்ம் பண்ணோம் மேக்சிமம், அதுலயே பிரைஸ் வந்துடும் ஒரு பாயிண்ட்க்கு மேல. அவனுக்கு அப்ப நீங்க அவங்க கத்தாம வச்சுக்கிற போது அவங்களுக்காக நீங்க நிறைய சேர்க்க ஆரம்பிப்பீங்க, அவனுக்கு கிளாப் பண்ண ஆரம்பிப்பானுங்க, ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ அப்படிதான் பிரைஸ் வரும். ஸோ அது உங்களுக்கு பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும். நான் அப்ப சினிமா வர போறேன் நான் நினைக்கல. உங்களுக்கு ஐடியா இருந்ததா? இல்ல எனக்கும் நீங்க சொன்னதான் எனக்கும் தோணுச்சு. எனக்கு வந்து ரொம்ப இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருந்த மாதிரி, நான் டக்குனு பேச மாட்டேன், கொஞ்சம் சட்டிலா இருப்பேன் எப்பயுமே. அப்போ வந்து இதை ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு மைம் தானே பேச தேவையில்ல, ஸ்டேஜை ஃபேஸ் பண்ணோம், ஏன்னா போனாவே பெப்ப பெப்பன் நிற்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்காக மைமில் போயிட்டு நடிச்சு. அப்புறம் அந்த மைம் பற்றி கேட்கணும், காக்கா குருவி மைம் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு போனதாங்க. ஒரு வீடு ஒரு ஒரு காக்கா வந்து ஒரு பறவை வந்து ஒரு மரத்தில் உட்காரும், ஒருத்தன் அந்த காக்காவை துரத்தி விட்டு மரத்தை வெட்டி வீடு கட்டுவான், பக்கத்துக்காரன் சண்டை வரும், அப்புறம் அந்த சண்டையில இருந்து அவன் பக்கத்தில் வந்து வீட்டை இடிச்சுட்டு போயிடுவான். அது நாங்கள் பண்ணல, மேபி எங்களுக்கு அடுத்து பண்ணியிருப்பாங்க. நான் வந்து காலையில எந்திரிச்சு கிளம்பி ஒருத்தன் வேலைக்கு போய் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணோம், அது ஒரு ட்ராஜடி ஒன்று பண்ணோம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி பண்ணோம். அந்த லவ் ஸ்டோரி ஒன்று தான் அது திருச்சியில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு பண்ணோம்.
ரெண்டு காலேஜ் நடந்த ஒரு ட்ராஜடி இன்சிடென்ட்டை வச்சு அதை மைமா பண்ணோம். நாங்கள் மைம் பண்ணும்போது திபு வந்து லைவாக வாசிப்போம் கீபோர்டில். திபுவும் சுப்ரமணியன் ஒரு பையனும், நாங்கள் 10 பேர் 12 பேர் கொடுப்பாங்களா, இல்லை 2 பேர் மியூசிக் லைவுக்கு வச்சிருவோம். சோ லைவா இருக்கு மியூசிக், கேசட் போட மாட்டோம். நாங்க வந்து உட்கார்ந்து ஒட்டிட்டு இருப்போம், இத எடுத்து போட்டு அத எடு இங்க வடையப்பா பிஜிஎம் எடுத்து போறது அந்த மாதிரி. அது எல்லா இதுல இருந்து அது பண்றாங்கன்றதுனால நம்ம வந்து சரி இத ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி. இது எப்படி எங்களுக்கு தெரியும்னா, நாங்க ஒரு ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாது இல்ல, நாங்க வரும்போதே எங்க சீனியர் சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க அப்படியே பண்ணிட்டே இருக்கோம். இன்னும்மா இதை பண்றீங்கன்னு நான் இருந்தேன், இப்படி சொல்றாங்க அவனுக்கு கேட்டா சொல்றாங்க, இது பல வருஷமா பாத்துட்டு இருக்கேன் போயிட்டேன் அப்படின்னு. அப்புறம் தான் சரி புதுசா செட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நடக்கும் அதுக்கப்புறம் தான் சரி இன்னும் ஆர்ட்ஸ் ஆப் இது மாதிரி நிறைய இவெண்ட் இருக்கும் என்னென்ன தெரியாது அவங்களுக்கு அதே தான் சேம் ஸ்டோரிஸ் தான் கிளாஸ்ல வந்து நீங்க இதுல பண்ணிருக்கீங்க நாங்க டிஎன்பி சொல்லி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் சொல்லி ஒரு இது வரும். அதுல அங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் எல்லாரையும் கலாய்ச்சு அப்ப அதே மாதிரி கை தட்டி அதே தான் தட்டுறாங்க. அப்ப இவரை மாதிரி பண்ணி பார்ப்போம், ஐ பண்றாங்க இதே மாதிரி பண்ணி பாக்குற பசங்க எல்லாம், ஓ இதான் ஃபார்மட்டா காலேஜ்ல ஸ்டேஜ் ஏறி ப்ரொஃபஸர் எல்லாம் நம்ம கலாய்ச்சா நம்ம வந்து அதான் ஸ்டார்டிங்னு சொல்லி பிக்ஸ் ஆயிடுவாங்க. சார் நாங்க டிஸ்க்ளைமர் போட்டுரும், இது வந்து எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்கள் நடந்ததே கூறினோம் அவ்வளவுதான். இல்லை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை, நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த உடைக்கணுமேனு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க, லைட்டை வந்து ரொம்ப பிரைட்டாக அடிச்சிட்டாங்க, எதுவுமே தெரியல ஃப்ரண்ட்டில். அப்போ வந்து நமக்கு ஒரு வந்து யாருமே நம்ம இல்லாமல் பண்ணால் ஃப்ரீயாக பர்ஃபார்ம் பண்ணோன்னே அதுக்கு வந்து வந்து இப்போ யாருமே இல்லைன்னு நினச்சிப்போம், நம்ம அந்த கேரக்டருக்குள்ளே போயிடுவோம். நம்ம வந்து இங்கே தான் பார்க்கக்கூடாது, நம்ம இங்கெல்லாம் பார்க்கலாம், இவங்க மூஞ்செல்லாம் பார்த்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி 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 நல்வழிப்பட்டு வந்திருக்கோம் அப்படிங்கற மாதிரி நான் வந்து எது கையெழுத்து போட்டதெல்லாம் நல்வழியா, ஆனா அதெல்லாம் வந்து எல்லாமே எடிட் இல்லாம வரும். சரி என்ன பண்ணுறது, நீ காலேஜ் பக்கத்தே போக முடியாது நீ. ஆனால் நீ இருக்கும் இருப்பாங்களான்னு தெரியல, இப்போ எல்லாரும் காலேஜ் மாறிட்டாங்க. காலேஜ் வந்து இப்போ கைமறி இன்னொருத்திட்ட போயிடுச்சு சொன்னாங்க. ஓகே ஓகே. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எங்கள் ஹெச்ஓடி வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க, சொல்லதெல்லாம் அனைத்தும் வாக்குமூலம். இல்லை இன்னொன்று பண்ணுவாங்க, இவங்க ஓடி வேணா டக்குன்னு கேட்டால் தரமாட்டாங்க. நான் இன்னும் எங்கள் செட்டில் 2 பேர் இருக்கேன், 2 போயிட்டு அப்படியே போயிட்டு மேம் இந்தாங்க இன்னும் கப்பை வைப்போம், என்னடா கப்பு, இல்லை மேம் கோபிக்கு வந்து ஓடி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த கப்பை தூக்கிட்டு போகிறது, திருப்பி கொண்டு போய் வச்சிருவோம், திருப்பி அதே கப்பு, என்ன அந்த கப்பு திருப்பி டெய்லி கொண்டு வந்தீங்க, இல்லை மேம் இன்னைக்கு வேற கப்பு ஜெயிக்க போகிறோன்ற மாதிரி. அது கேஷ் ப்ரைஸ், அது வந்து கப்பு தரல, சிலரில் தான் கேஷ் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. நாங்கள் கிளம்பி போகும்போது என்னென்னா, இப்போ நாங்களே காசு போட்டு தானே போவோம், அதுலேயும் சில பேர் வந்து காசா காசுன்னா நான் வரலன்ற, நீ பர்ஃபார்ம் பண்ணுறதே பெருசு, நீ வாடா உனக்கு நான் காசு போடுறேன்னு கூப்பிட்டு போயிடுவோம். அங்கே போயிட்டு காலேஜில் வந்து ஈவெண்ட்டை ஜெயிச்சாதான் வந்து திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருப்போம், இங்கே இது அங்கே இது, நான் மொதல் ஸ்டார்ட் கொடுங்க, இங்கே நடுவில் கொடுங்க, கடைசியாக கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு, எங்கெல்லாம் நம்ம வந்து முதல்ல கேட்டாங்கன்னா ஆக முடியாது, ஒத்துக்க முடியாது, நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா முதல்ல பண்ணோம்னா பின்னாடி பார்க்கும்போது என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு அதெல்லாம் ஏற்றி சேர்த்து வச்சுட்டு அதை விட பெஸ்ட்டாக ஒன்று பண்ணணும்னு டக்குன்னு அங்கேயே ஸ்பாட்டில் கீழே ரெடி பண்ணி மேலே போய் பண்ணிட்டோம். ஓ ஓகே ஓகே ஓகே. சில ஈவெண்ட்லாம் தெரியாது நான் என்னென்ன பேர் கொடுத்து வந்துடுவோம், அது என்ன ஈவெண்ட் பேர் கொடுத்து எங்களுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டேஜை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓ இதான் நான் இதான் இதான் நான் ஒன்றும் ஓகே ஓகே அப்போ நான் இதை பார்த்து ரெடி பண்ணி தான் நீங்கள் இங்கே. அது வந்து நாங்கள் மைம் பண்ணும்போது சிஐடிலையோ பிஎஸ்சிலையோ பண்ணும்போது நாங்கள் எப்போ ஒரு மைம் பண்ணுவோம், அதுக்காக அந்த வாசிச்சு ஸ்டாண்டிங் ஓவேஷன் வரும், அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவோம். திருச்சியில் பக்கத்தில் இன்னொரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் பேரை நான் கூற விரும்பவில்லை. அவங்க டீம் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு முன்னாடி இன்னொரு ஈவெண்ட் இருக்குதுன்னு ஸ்லாட்டை வாங்கிட்டு நாங்கள் பண்ணுற மைமை அவங்க பண்ணிட்டு ஓடிட்டாங்க. மைமை
இருக்கும் கோபி சுதாகரா தெரிஞ்சு நான் சிவகார்த்திகா தெரிஞ்சு இன்னைக்கு எல்லார்ட்டையும் அன்னைக்கு எதுவுமே தெரியாது நம்ம காலேஜ் பேரு சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது எதுவுமே தெரியாம ஜென்ரலா பத்தி உங்க யாரு என்ன எதுவுமே தெரியாது அப்ப நம்ம பண்ற அந்த ஆக்டுக்கு பியூரா ஒரு ரெஸ்பான்ஸ் அங்க இருந்து வருதுல்ல அதை விட லைஃப்ல வந்து ஒரு பிளிஸ்ஃபுல் மொமெண்ட் இருக்கவே இருக்கு. நான் டைரக்ட் பண்ணணும்னு தான் ஆசை. ஏன்னா அந்த வெரைட்டி ஷோ மைம் எல்லாம் எழுதி எழுதி டைரக்ட் பண்ணி அதுக்கு எல்லாருக்கும் இப்படி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி நான் அதுதான் டைரக்ஷன் நினைச்சிக்கிட்டேன். இங்க வந்த பிறகு அதுக்கு நிறைய வேலை இருக்கு. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எழுதுறது வசனம் பேசிக் ஒர்க்கு அதுதான் வச்சுக்கலாம். ஸ்டோரி நம்மளே கிரியேட் பண்றது அருண்ராஜாக்கும் எனக்கும். அப்ப அருண்ராஜாக்கு டைரக்ட் பண்ணுன்றது பெரிய கனவா இல்லை. அவன் தான் நான் எழுதுற பிள்ளைங்கெல்லாம் அவன் தான் லீடாக பண்ணுவான். அவன் இப்படி ஒரே கிளாஸில் இருக்க ஒரு மூணு நாலு பசங்க, ஒருத்தர் வந்து டைரக்ஷன், ஒருத்தர் வந்து ஆக்டிங்கு, இன்னொருத்தர் மியூசிக்கு, இதுதான் நினச்ச அதுவும் எக்ஸ்பெக்டே அது எப்படி இருந்துச்சு இல்லை அது ஆக்சுவலாக இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு திபு மட்டும் கொஞ்சம் வெளியில் போயிட்டான். அப்படியே வேறு வேறு வேலை பார்க்க போகிறேன்னு வெளியூர் நாடெலாம் போனான் எல்லாம் பண்ணால் அவன் மட்டும் லேட்டாக வந்தால் நாங்கள் எல்லாரும் அப்படியே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். நாங்கெல்லாம் ஒரே ஃபஸ்ட்டு வரும்போதுலேருந்தே எல்லாமே எல்லாருமே ஒன்றாவே தான் இருந்தோம். நான் அருண்ராஜா இவங்களும் கணவனிதன் ஸ்ரீதர் அந்த மாதிரி ஸ்ரீதர் வந்து சிக்ஸர் பட ப்ரொடியூசர் ஐயப்பன் இப்போ சபாநாயகன் பட ப்ரொடியூசரு. ஸோ எல்லாருமே ஒன்றாவே தான் தங்கியிருந்தோம். ஸோ எங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஒன்றாயிடுச்சு. நான் டிவி பண்ணதுனால எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கும்போது என் ஷூட்டிங் வந்துடுவாங்க, என் கூடவே தான் இருப்பாங்க, கேமரா பார்ப்பாங்க, இது பார்ப்பாங்க. அண்ட் நான் ஷோஸ் போனேன்னா யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு போயிடுவேன், என் கூட வாங்க நம்ம ஜாலியாக பார்க்கலான்னு. ஸோ அது எல்லாருக்கும் இந்த லைஃப் ஸ்டைலோட பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஈவெண்ட்டுங்கிறது என்ன, ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது என்ன, ஸ்டேஜுங்கிறது என்ன, ஆல்ரெடி அங்கே பார்த்தோம். இப்போ அதையே இங்கே எக்ஸ்டென்ஷன் போது எங்களுக்கு அதே ஃபீல். நாங்கள் ஒன்றாவே அப்படியே சுற்றுறது, படம் பார்க்கறது, சாப்பிட்றது, ஈவெண்ட்டு, ஷூட்டிங்கு, படம் பார்க்கறது, சாப்பிட்றது. அதில் அருண்ராஜாலாம் நெல்சன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இப்படி படுத்திருப்பான், இப்படி படுத்திருந்தாலே பெரிய விஷயம்னு. ஸோ அப்படி ஆரம்பிச்சு. ஸோ நாங்கள் எல்லாரும் அப்போ அருண்ராஜாக்காக படம் பண்ண ஆரம்பிச்சா தான் எஸ்கே ப்ரொடக்ஷன். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவனை வந்து அவன் டைரக்ஷன் ஆசை வந்துருச்சு அவனுக்கு, அப்படி பண்ணலான்னு நினச்சது தான். ஸோ அது பார்க்கும்பொழுது எனக்கு இப்போ வரைக்கும் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இப்போ சபாநாயகன் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, அதில் என் ஃப்ரெண்டு ஐயப்பன் தான் ப்ரொடியூசர். அவனுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி அதான் சொன்னேன், அவன் டிவி பார்த்துருக்கும் போது ஆட் வந்துச்சு, ஐயப்பா இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஐயப்பா, நம்ம வந்து ஒரு டிக்கெட் கிடைக்குமா டிக்கெட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த சினிமாவில் நீ ப்ரொடியூசராக இன்னைக்கு உன் பேர் வருதுன்றது மிகப்பெரிய விஷயம் ஐயப்பா. அது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் கல்ச்சுரல்ஸில் ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட ஆரம்பிச்சதுக்கு ரீசன் வந்து அப்பாவுடைய டெத்து தான். அது என்னை ரொம்ப வந்து பர்சனலாக பாதிச்சிருச்சு. அது அந்த வயசில் ஷேர் பண்ணிக்க தெரியல எனக்கு. அப்போ இங்கே போகும்போது ஏதோ ஒரு புது விதமான ஒரு ஃபீல், இது ஏதோ என்னை ஏதோ வந்து ரொம்ப அழுத்தத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. எல்லாரோட கைத்தட்டலும் எனக்கு ஏதோ, ஏன்னா லைஃப்பில் எல்லாமே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவனுக்கு வந்து எங்கேயோ ஹோப் சேர ஆரம்பிச்சிது. அப்போ தான் நான் ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பித்தேன். 2003 அப்பா இறந்தாங்க. 4, 5, 6 தான் நான் ரொம்ப ஆக்டிவாக கல்ச்சுரல்ஸ் வர ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்து இப்போ திரும்ப இங்கே சென்னைக்கு வந்து, சென்னைக்கு லிவிங் என்னன்றது தெரியாது, எல்லோரும் சேர்ந்து சினிமா பண்ணுறோன்றதை விட எனக்கு சந்தோஷம் வந்து எதுவுமே இல்லை. நான் அப்படி தான், நம்ம ஒரே காலேஜ்லேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்கதையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் என் செட்லேருந்து எப்படி நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கோமோ, நான் எங்கே போனாலும் இப்போ நாங்கள் கோபி சுதாகர் வரைக்கும் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். நம்ம சந்தோஷ் நாராயணன் இதை பார்த்து சில பேர் காலையில் நீங்களாம் இங்கே படிச்சிங்கன்னே நான் காலேஜ் சேர்ந்துருக்கேன், ஏன்டா நீ இப்போ திருப்பி இல்லை. பட் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் வந்து நல்ல விஷயம் தானே, அது என்னென்னு தெரியாமல் போய் சேர்ந்து படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ சப்ஜெக்ட் பற்றி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக என்ன என்ன சப்ஜெக்டாக தெரியும் இல்லை. பட் என்னன்னா நம்ம இப்போ நம்ம வந்து இங்கே இதுலேருந்து இன்ஜினியரிங்லேருந்து வந்து இதை பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோன்றதுனால அதையே ரூட்டாக எடுத்துக்கிட்டா அது வேலைக்கு. எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நாங்கள் இன்ஜினியரிங் படிக்க வந்து சினிமாவுக்கு வந்தோம் அப்படி இல்லை. நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து லைஃப்பில் நடந்த அந்த பெரிய ட்ராஜடி வந்து இப்படி புஷ் பண்ணி நம்ம இப்படி ஒரு ரூட்டுக்கு வந்திருக்கிறோம் நம்ம. எனக்கு அந்த மாதிரி எனக்கு என்ன இவ்வளோ மாதிரி இல்லை. எனக்கு வந்து அந்த ஷைனஸ் போகணுமேன்னு சொல்லிட்டு வந்தது. அப்புறம் ஜாலியாக கொஞ்ச நேரம் பழகுவேன், ஓகே எல்லாம் செட் ஆகிட்டாங்களா
சினிமாக்கு வரலாம் இப்படி ஒரு ரூட்டும் இருக்குன்றது ஃபிக்ஸ் ஆச்சு. பட் அப்ப டிவியில என்ன இருக்கோ அதை பண்ணி தான் நான் வந்து அதை பொசிஷன் பண்ண முடியும். பட் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா உனக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு நினைக்கிறியோ உனக்கான ஸ்பேஸை நீ கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா யூடியூப் இன்னைக்கு அப்படிதான் கொடுத்துருக்கு. இப்போ இர்ஃபான் வந்து ஒரு ஃபுட் பிளாகராக இருக்காருன்னா அதில் அவர் வந்து ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார், அவருக்கு பிடிச்சதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த மாதிரி யூடியூப்பில் உங்களுடைய டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணி நீங்கள் இப்படி ஒரு ரூட் சொல்கிறீங்க, யூடியூப் டு சினிமா ஒரு ரூட். நாங்கள் வந்த புதுசில் எங்களுக்கு ஜி தமிழ் ஒரு ஷோ பண்ணோன்னே அதில் வந்து பேரே வருத்தப்படாத வாரி பசங்க ராம்ஜின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து நான் டேரக்டர்னா அவர் தான் சொன்னார் சினிமா போகிறதுக்கு வந்து நிறைய ரூட்ஸ்லாம் இருக்குன்னு இருந்தார். அப்போ பார்த்தா இப்போ வந்து ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவர் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு. 8 வருஷம் முன்னாடி. ஆமா ஆமா சூப்பர் கிரேட். அப்பவே வந்து அவர் சொல்றப்ப எங்களுக்கு கோவம் வந்துச்சு. அவர் என்ன ஒரு அவர் வந்தாருனா இப்படிதான் சொன்னார், டேய் கண்டென்ட் இவ்வளோ பெருசான கண்டென்ட் கூட சொல்ல அந்த நீ பண்ணக்கூடியது இவ்வளோ இருக்கக்கூடாது, 1 மினிட்டுக்குள்ளே நீ சொல்ல வர அதை சொல்லணும், அதுக்குள்ளே இருக்கணும் அப்படி சொல்லிட்டே இருந்தார் அவர். கண்டுபிடிக்க முடியாது அது சினிமால சக்சஸா இருக்கு. அது ஒருத்த அமைறது மாதிரி தானே கரெக்டா. யூடியூப் பூம் ஆகும் போது நாங்க இருந்தோம், அதுல அப்படியே பூம் ஆகி ஜியோ வந்ததுக்கு அப்புறம் அதுல வேற மாதிரி அதை பயன்படுத்த. அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் கத்துக்கிட்டோம், இதான் பண்ண போறோம்னு தெரிஞ்சிருச்சு. வந்தோன்னா பண்ணி பண்றோம் சாப்பாடு கண்டிப்பா பாட்டுக்கு போவோம். கண்ணாடி போட்டு மேட்ச் பண்ணி திருப்பி இறக்கத்துக்கு சாப்பாடு கேட்டது ஒரு குற்றமாநூல் விருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாளையவனத்துக்குள்ளே பசுமையான நினைவுகள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவியா? பார்த்தா கேப்ஷனா கேப்ஷனா எஸ் எஸ்பி அயலான் தேங்க்யூ தேங்க்யூ பா தேங்க்யூ பா. என்ன இருக்கு அத மட்டும் சொல்லு. மந்தி பிரியாணி சாப்பிடுமா? ஆமா, நாளை காலைல எப்படி இல்லை அப்படி இறங்க முடியாது. எடுத்துக்க முடியாது.
பாலைவனத்துல எப்படி இப்படி சிலு சிலுன்னு காத்துறீங்க? அது நல்ல மனம் கொண்டு ஒரு நாலு பேர் சாப்பிடுறது இயற்கையே அப்படி கொடுத்துருங்கிறீங்க. இப்ப மனசுலாம் சேர்ந்துக்கிட்டு இங்கிருந்து இந்தியா போனோம் அப்படின்னா அப்படியே கிளிச்சில் போயிடலாமா? சாப்பிடுவீங்க இல்ல ஷூட் முடிஞ்சதுனால சாப்பிடுறேன். ஷூட் முடிஞ்சதுனால சாப்பிடுறேன், இல்லைன்னா என் டயட் ரொம்ப ஈஸி. எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், என் குகனுக்கே தெரியும் காலைல என்ன சாப்பிடுவேன்னு கேட்டீங்கன்னா பப்பாளி முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், மத்தியானம் சூப்பு ஃபிஷ், நைட்டு சூப்பு ஃபிஷ் வெஜிடபிள், அவ்வளவுதான். கடந்த ஒரு 1.5 மாசமா அப்படிதான் சாப்பிடுவேன், உடம்பு குறைக்கிறதுக்காது. அது எந்த மீன்னாலும் ஓகே. ஐஸ்கிரீம் கேக்கு பயங்கரமா சாப்பிடுவேன், ஐஸ்கிரீமும் கேக்கும், அதை கட் பண்ணாலே எனக்கு ஓகே தான். பாடி மைண்ட் ஈஸியாக மெயின்டைன் பண்ணேன். நான் எதனால் கட் பண்ண நினைக்கிறோம், முடிய மாட்டேங்குது. எப்போ சிக்ஸ் பேக் வைக்கிறீங்க? இந்த மாதிரி டக்குனு யாராவது பிரியாணி எடுத்துட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்க. இதுக்கே எனக்கு பெரும் போராட்டம் இருக்கு, எப்போ சிக்ஸ் பேக் வைக்கிறீங்க? இவர் எப்போ வைக்கிறாரோ அன்னைக்கு. சரி, எதுக்கு நம்ம அன்வான்ட் டாக்கு? ஓஹோ, அடுத்த மாசத்துல இருந்து சாப்பிட போறியா? வெயிட் லாஸ் பண்ண போறேன். ஒரு நாள் மட்டும் ஒரு ட்ரெட்மில்ல 5 வேரியர் நடந்துக்கிறேன். இந்த ஒரு விஷயம் கான்சியஸா உங்களோட படத்துல பாக்குறேன். ஏ சர்டிபிகேட் வந்துடவே கூடாது, அது எந்த படமா இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன ஸ்மோக்கிங் சீன் ட்ரிங்கிங் எல்லாத்தையும் ரொம்ப கான்சியஸா தவிர்த்துட்டே வரீங்க. அது ஃபுல்லா அயலான் எடுக்கும்போது அதுல வந்து இதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னா அதுல இதுல கான்சியஸ். நம்ம தேர்ந்தெடுக்கிற கதைகளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது போயிடுது. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரவிக்குமார் வந்து எல்லாருக்காகவும் பண்ணணும்னு வச்சு, முக்கியமா குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு ஒரு தீம் பார்க்குள்ள போயிட்டு வந்த ஃபீல் இருக்கணும். ஸோ அதுதான் மூடுன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த கதைக்கு வேற எதுவுமே தேவைப்படல. ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ பிளட் ஷெட்டோ இது எதுவுமே தேவைப்படல. எனக்கு தாண்டின ஒரு விஷயம் இருக்கு, அதான் கொண்டு போய் காட்டுறது. இனிமே வரப்போற இந்த மாதிரி ஏலியன் பிலிம்ஸா இருக்கட்டும், இல்ல இவ்வளவு சிஜியோட இருக்கிற பிலிம்ஸா இருக்கட்டும், அதுக்கு இந்த படம் தான் ரெஃபரன்ஸா இருக்கும். என்ன காரணம் அப்படிங்கறத, ஏன்னா இந்த பூமி புழு பூச்சிக்கும் சேர்த்துதான்றத அப்பா சொல்றாரு. எப்படி ஒரு பிரியாணி எப்படி சாப்பிட்டு சொல்றது இந்த ஆட்டுக்கு மட்டும் கிடையாது, அவனுக்கும் அந்த ஏலியனுக்குமான நட்பு. அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன, இதுக்கு நடுவில் வில்லனுடைய கேரக்டர் வந்து ஆப்வியஸா எங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டரா இருக்கும். அவன் என்ன செய்யறான், என்ன செய்ய நினைக்கிறான், அதை இவங்க என்ன பண்ண நினைக்கிறது, எப்படி ஸ்டாப் பண்றாங்கன்றதான். வில்லன் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்ச் டைலாக் பேசுறது அந்த மாதிரி வில்லன் கிடையாது. அவர் ஒண்ணு செய்ய நினைக்கிறாரு, அதை எப்படி தடுக்கிறோம் அப்படின்றதுதான் கதை. ரமன் சாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டும் அதான். நம்ம ஊர்ல நம்ம மொழியில இப்படி ஒரு படம், அதனால அவருக்கு ஒர்க் பண்றதுக்கே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. அவர் சொன்னது அதான், மேஜரா ஏலியன் இருக்கு, அது இல்லாம ஒரு ரோபோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி ஒரு ஃபைட் இருக்கு. ஸோ எனக்கு மியூசிக் பண்ணவே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு,
அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு பாட்டே வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டைலில் இருக்கும் அந்த பாட்டு, என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு அந்த கேரக்டர் சொல்ற பாட்டு வேற லெவல்ஸ். நம்ம படத்துல நிறைய வசனங்களா நம்ம சொல்ல நினைக்கிறதெல்லாம் பாட்டுலயே சொல்லிட்டோம். இந்த படத்துல அந்த கேரக்டர் ஏலியன்னு சொன்ன பிடிக்காது, என்ன அப்படி கூப்பிடாது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவோம். அதான் அந்த சீன்ல யோகி பாபாவோட ஏலியா, ஏய் யாரா ஏலியன், நீ ஏலியன், அம்மா ஏலியன், அப்பா ஏலியனும் ஏலியன், இன்னும் அதாவது என்ன ஏலியன்னு சொன்ன நான் மனுஷனா மாறிடுவேன் ஜாக்கிரதை. அது ஒரு உண்மைதானே, நமக்கு அவங்க ஏலியனா அவங்களுக்கு நம்ம ஏலியன் மாதிரி தானே. அது மனுஷங்களை எவ்வளவு கெட்டவனா நினைக்கிறதுன்றது தான். ஆமா, நான் மனுஷனா மாறுவேன் ஜாக்கிரதை, மிருகங்களை மாறிடுவேன்ற மாதிரி. அதே ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுது இதோட உருவம் எப்படி இருக்கும்போதுலாம் தெரியாது, இந்த உருவம் எப்படி இருக்க போது என்ன பண்ண போகுது, ஆனா நம்ம ஊருக்கு ஏலியன் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து விஷுவலா ஆக்கியிருக்கேன் நினைக்கும்போது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஓகே, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு ஐடியா எடுத்துருக்கோம். இது அடுத்து வர அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். முருகதாசர் படம் ப்ராப்பர் கண்டென்ட் ஓரியண்டட் கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்கும். மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமாக ஒரு பக்கம் நீங்கள் வந்து தலைவர் பார்த்து வளர்ந்து தலைவர் மாஸ் கமர்ஷியல், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் சார் அவரோட ஸ்டைல் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுங்கிறது அவரோட அவர் தான் அதுக்கு முன்னோடி. இது ரெண்டுமே கலந்து கலந்து பார்த்துக்கிட்டே வரங்கிறப்போ சிவகார்த்திகேயன் ஹீரோ அவர் என்ன ஐடியாலஜியில் சினிமாவில் ஒர்க் பண்ணுறாரு? டெக்னிக்கலா பயங்கரமான க்வெஸ்சனா இருக்கு. அதான் பரிச்சல உட்காந்து கேள்வி கேட்கற மாதிரி உட்காந்து கேள்வி. ஒவ்வொரு கேள்வினா உங்களை பார்த்து பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்து உங்களை பார்த்து பின்னாடியே வந்துட்டு உண்மையிலே முதல்ல வந்து யாராவது சென்னைக்கு வராங்கன்னா எனக்கு என்ன பாருங்க சினிமா போனவங்க இப்ப எவனை கேட்டாலும் சிவகார்த்திகேயன் ஆகணுங்கிறாங்க. அப்படித்தானே வந்தோம் நாங்களாம். இது எல்லாமே அனுபவத்தின்படி வர்றதுதான். இப்ப நான் என்னுடைய படங்கள் இப்ப என் படத்துல லாஸ்ட் ஒரு 7-8 ஃபிலிம்ஸ்ல ட்ரிங்கிங் சீன் கூட கிடையாது. ஆனா இதே நான் தான் முன்னாடி ஓப்பன் தட்டா சினிமாக்கு பாட்டு பாடியிருக்கேன் நான், என்னம்மா இப்படி பண்றீங்களேமா படையும். அப்ப நான் அதை போய் அப்படி பண்ணிட்டேனே நான் இப்ப வருதப்படல. அதெல்லாம் தான் எவல்யூஷன், அதெல்லாம் தான் அண்டர்ஸ்டாண்டிங் சினிமால. அதாவது அதை பண்ணக்கூடாதுன்னே இல்லை, இந்த படத்துக்கு இது தேவையா தேவையில்லையா அவ்வளவுதான் பாயிண்ட். ப்ரின்ஸ் நான் பண்ணேன், ப்ரின்ஸ் சரியா போல. நேத்து நான் இங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன், ஒருத்தர் நேர ஓடி வந்து கை கொடுத்தானே சூப்பர் படம் நான் டெய்லி பாப்பேனே ஜாலியா இருக்கு எனக்கு, எதை பத்தியும் கவலைப்படாம சார். சோ அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு. ஒவ்வொரு படத்துல சில அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா, அதுக்காக இப்ப நான் அடுத்து நான் பரவாயில்ல ப்ரின்ஸ் மாதிரி பண்ணுவேன் அப்படின்றது இல்ல. மெஜாரிட்டிக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன சரியில்லை இதை சேர்த்துக்கிட்டே போறது மட்டும்தான். அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த கதையில இது தேவையா தேவையில்லையா. நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டேன். அது இப்ப படத்துல ஏன் அதை போய் நீ வைக்கிற, நீ வந்து இந்த கதையில இதையே இதை போய் சேர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் கேள்வியா இருந்துச்சு. அதை தாண்டி இன்னொன்னு, இப்ப நம்ம அப்படியே படங்கள் பண்ணிட்டே வரும்பொழுது டைரக்டர்ஸே இப்ப இவனுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அவங்களே வந்து தவிர்த்துறாங்க. ஓகே, அது நமக்கு ஹாப்பியா இருக்கு. அந்த இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொண்ணு அவ வளர்ந்துட்டே வர்றான், அவன் நம்மளே அறியாம நம்மள மாத்துவா. நம்மளே நமக்கே தெரியாது என்ன நடந்திருக்குன்னு, அவளுக்கு 10 வயசு ஆகுது, இன்னும் வளர வளர நம்மளே அறியாம நம்மளை மாத்துவா. இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை மாத்திட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு நான் இப்போ சோசியல் ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டேன் அப்படின்னா இல்லை, இன்னும் அந்த ப்ராசஸ்ல நடுவிலோட வந்து ட்வீட் போட்டிருந்தீங்க, தளபதி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய சாதனையா பார்த்தோம் அப்படின்னு. அப்ப நீங்க காலேஜ் படிக்கும்போது இல்லை சென்னை வந்தப்போ அஜித் சார் விஜய் சார் படம் பார்க்கறதும், இன்னைக்கு அவங்க படம் பார்க்கும் போதும் உள்ள அந்த அந்த அதை கன்சியூம் பண்ற விதம் என்னவா மாறிடுங்க? இல்லை அது நம்ம சினிமாக்குள்ள ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நம்ம என்ன சொல்றது, அந்த ஒரு இன்னசென்ட் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல போய் அது மூலம் படம் வந்து எப்படி என்ன இதெல்லாம் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட வந்து தான்
அங்கேயே உட்காந்து அனாலிசிஸ்லாம் இல்லை. நான் சில படங்கள் பேர்லாம் சொல்ல விரும்பாது. அந்த ஆக்டர்ஸ்க்கு அவங்களோட டிசாஸ்டர் ஃபிலிம்ஸ் தான் அது. நான் அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன். நான் தியேட்டரில் இந்த மூடில் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு பெரிய கேள்வி, எனக்கு ரிக்ரெட்ஸும் கிடையாது. அந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம ஒன்ஸ் ஒர்க் பண்ண பிறகு, இப்போ நம்ம சோஷியல் மீடியா வந்த பிறகு அந்த ஆடியன்ஸோட மனநிலையே மாறி போச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டை கையில் ஃபீல் பண்ண காலகட்டமே சினிமா மேலே வச்சிருந்த ஈர்ப்பு வேற. இன்னைக்கு நான் எல்லாமே பட்டனை தட்டணுன்னு எனக்கு டிக்கெட் விழுந்துருது. நான் இப்போ கூட அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நாங்கள் இப்போ டிக்கெட் புக் பண்ணால் ஜேஜே காலேஜில் இருக்கும்போது பைக் வச்சிருக்க ரெண்டு பசங்களை முன்னாடியே அமுச்சிருவோன்னு. அச்சா பிள்ளைகளில் ஆயிரம் போகிறா, நீங்கள் முதல்ல போயிருந்தா நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் 15 பேர் வர்றதுக்கு டைம் ஆகும், இப்போ எடுத்து வச்சிருந்து சொல்லி போவோம் இல்லையா. இன்னைக்கு அப்படி இல்லை, நீ கிளாஸ்லேயே உட்காந்து நீங்கள் டிக்கெட் போட்ட இப்போ போட மாட்டா இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்குமா, கூகுளில் போட்டிங்கன்னா அது டைம் சொல்லிடுறோம், இங்கேருந்து தேட்டருக்கு 40 நிமிஷத்தில் போயிடலாம்னு சொல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி ரிமைண்டர் வந்துடுது. ஸோ அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டுன்றது இப்போ பேச முடியாது. நடிக்க ஆரம்பித்த பிறகு நிறைய வந்து படம் பார்க்குறதுலே நிறைய மாறிட்டு வரும். இந்த சீனில் இப்போ விஜய் சார் ராஜி சார் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, டபுள் வந்து ஸ்க்ரீன் பிளேவாக எப்படி இருக்குது, திடீர்னு ஆடியன்ஸாக மாறும், இது அந்த படத்தில் வந்து அப்படி பண்ணு, அதுக்கப்புறம் இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு மிக்சடான ஒரு இதாக தான் இப்போ நான் படங்களை பார்க்குறேன். இப்போ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அதில் வந்து கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறது தான் ஒன்று. ரொம்ப மகிழ்ச்சி. நிஜமாக அப்படியே பாலைவனத்தில் இருக்கலாம் மறந்துட்டு நான் பாண்டியன் தேட்டர் போயிட்டேன் கரைக்குடிக்கு, அப்படி ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. பாப்பா பாவுக்குப்பா பாண்டியன் தேட்டர் பாளையவனம் கொஞ்சம் குறைச்சி நல்லா இருக்கு சொல்லுங்க. சும்மா வேற என்ன ஆளு இல்ல, நீதான் இருக்கு. அப்படி அடிச்சடிச்சா அது பெரிய வாங்கியாது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் தேட்டர்ல பார்த்த கூட சுராசிக் பார்க்ல, நாங்கெல்லாம் ஜாலியா வந்து பார்த்தோம். எல்கேஜி படிக்கும் போது பக்கத்துல இலக்கியான ஒரு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு டைனாசர் டைப் சொல்லு சொல்லு டைப் சொல்லுங்க. ஒரே கடி மெயின் அதே போல இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அயலான் ஒரு பெரிய நீங்காத நினைவா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தமிழ்ல அது வந்து ஒரு பேயா பூதமா ஒரு அசரீதியாலாம் காட்டாம இப்படி வந்து பக்கத்துல உட்காந்து ஒரு ஃப்ரெண்டா காட்டுறதுங்கிறது வந்து ஒரு ஒரு புதுசு. அது நீங்க பண்ண முயற்சிக்கு ஒரு பெரிய வாழ்த்து. உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க எல்லாருக்கும் தெரியும் இதுல எவ்வளவு தடைகள் நீங்க தாண்டி வந்திருக்கீங்க, எவ்வளவு ஸ்ட்ரகிள் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்காக நீங்க எவ்வளவு மெனக்கெட்டிருக்கீங்கிறது நீங்க சொல்லாம எங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்காகவே இந்த படம் வெற்றி அடையணும். மிக நிச்சயமா சிவகார்த்திகேயன் எப்படி தமிழ் சினிமாவில் ஒரு முன்னோடியா இருக்காரோ அயலான் மிகப்பெரிய முன்னோடியா இருக்கு எங்க எல்லாருடைய. ஆமா மனமா கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணே உங்களையும் சந்திச்சது கோபி சுதா ரெண்டு பேருமே அவங்களோட வீடியோ நிறைய ரசிச்சிருக்கேன். இப்ப சமீபமா தான் நம்மளால வந்து பார்க்க முடியும் சொல்லிடுறேன். நான் என்ன கேட்பாங்க, எதை பார்த்த எதை பார்க்கலன்னு கேட்பேன். சில இது பார்த்துருக்கேன், சில இது பார்க்க முடியாது இருக்கு. ஏன்னா நாங்க டாக்டர் டைம் அப்படியே பேசியிருக்கேன். ஆமா இல்ல உங்களோட ஒரு இப்படி வந்து உட்கார்ந்து எனக்கு வந்து நாங்க வந்து ஜேஜே காலேஜ்ல வந்து சீனியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு அப்புறம் செவிவெளி செய்திகளா கேட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு, டேய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சென்னை வந்து ஸோ கிட்டத்தட்ட அவரை மாதிரி ட்ரை பண்ணி வரணும்னு சொல்லி தான் வந்தோம். வந்துட்டு கரெக்டாக ரஜினி முருகன் ஃபோட்டோ ஷூட்டுன்னு நினைக்கிறேன், ஏவிஎம் ராஜேஸ்வரியில் பண்ணிட்டு நாங்கள் வந்து அப்போ வந்து இந்த சைடு எங்களுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு வந்தோம் காமெடி ஷோவுக்கு. ஸோ அந்த சைடு வந்து ஒரு எல்லோ கலர் ஷர்ட் போட்டு வந்தார். அப்போ வந்து செம கூட்டம் அந்த இடத்துல. ஸோ நாங்கள் எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியல, நாங்கள் அதுக்கு தான் போயிட்டு பார்க்குறதுக்கு. அங்கே ஆரம்பித்த அது, அப்புறம் இங்கே வந்து அவங்க கூட உட்காந்துற அளவுக்கு கூட்டு வந்துட்டுருக்காரு. அது வரைக்கும் அதுக்கும் நான் வந்து நன்றி சொல்கிறேன். கடவுள் கடவுளோட அருள் இருக்குது, ப்ளஸ் உங்களுடைய உழைப்பு க்ரியேட்டிவிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் பண்ணுறீங்கன்னு போது துபாயில் இப்படி ஒன்று ஜாலியாக இது நல்லா இருக்கே, இது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இதுக்கு இதுக்கப்புறம் எங்கே எத்தனை முறை சந்தித்தாலும் இது வந்து நமக்கு மெமரபிளாகவே இருக்கும். ரைடாக இருக்கட்டும், அங்கே நம்ம மியூசியம் பார்த்தது, மந்தி பிரியாணி, அப்புறம் ரோபோட்டை பேசினது, அந்த ரோபோ கூட திட்டுச்சு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் இவ்வளவு நேரம் வந்து ஒரு பெரிய ஆக்டர் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவோட ஒரு
முன்னணி நடிகர் அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு செகண்ட் கூட காட்டாம இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து எங்க கூட பேசினதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. என்னப்பா நீ அதான் நினைச்சா சொல்லிட்டேன்னா, ஏன்னா என்னால் ஃபீல் பண்ண முடியும் சுதா இருக்கா அப்படிமா நான் சொல்லிடுவேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ரெட் நோல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெட் நோல் பிரசன்ஸ் அயல் நாட்டில் அயலான். டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். சப்போர்ட்டட் பை அனுஜ் டெயில்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டெயில்ஸ். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன், கோயம்புத்தூர். கோ ஸ்பான்சர் ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், உங்கள் கனவு நிலம் எங்களிடத்தில், தேடுறதை விடுங்க தேர்வு செய்யலாம் வாங்க. ட்ரிபிள் எக்ஸ் பெயிண்ட், பேர் சொல்லும் பெயிண்ட் ட்ரிபிள் எக்ஸ் பெயிண்ட், மற்றும் கேலம் டிஜிலக்ஷ்மி ஸ்மார்ட் வே டு இன்வெஸ்ட் கோல்டு.